கூட்டிட்டு வாங்க. என்னது பையனா? போச்சு, கடைசியில இந்த நர்ஸ் சொதப்பிட்டால. ஏத்தே, 1.5 மாசம் ஆகுதுல, பிள்ளைக்கு தடுப்பூசி போட்டு வந்துறேன்னா. அப்ப ஆஸ்பத்திரிக்கே போற? பிறகு ஊசி போட ஆஸ்பத்திரிக்கு போவாம தியேட்டருக்கா போவாம? என்ன பண்றது கடவுளே? என்னடி தெரியும் பிள்ளைக்கு ஊசி போட்ட உடனே வலிக்கும், அப்புறம் அந்த இடத்துல நம்ம தேய்ச்சு விடணும்ல, அதுக்கு நான் வாரண்டி. ஏதே, எனக்கு கை இல்ல, பிள்ளைக்கு நான் தேய்ச்சு விட மாட்டேன். ஏடி, உனக்கு மெடிக்கல்ல மாத்திரை வாங்க வேண்டிய வேலை இருக்கும், பிள்ளைக்கு நான் தேய்ச்சு விட வாரண்டி. வேண்டாம்னு சொன்னா விடவா போற, வந்து தொல கிளவி. ஏதே வாங்குதே அண்ணி, நானும் வாரேன். நீ சரிடி அண்ணி, நானும் வருவேன். உங்க அம்மா பிள்ளைக்கு தேய்ச்சு விட வராங்களா? நீங்க என்ன வேலை செய்ய போறிய? பிள்ளை ஒண்ணுக்கு போச்சுன்னா டைபர் மாத்தி விட வாரேன். அப்படியா? ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தருமா? ஒண்ணு பண்ணுங்க, நம்ம பக்கத்து வீட்டுல மலர் அக்கா, சாந்தி அக்கா, பிரியா அக்கா, தேவி அக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வாடி. கூட அதிகமா இருந்துச்சுன்னா நேரம் போவாது பாத்தியா? அவளுகிட்ட பேசிட்டு இருந்தேன், நேரம் போவதே தெரியாது. ஒண்ணு பண்ணுங்க, பாய் தலைகணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஆஸ்பத்திரில கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்ல. ஆமாடி, நல்ல ஐடியா தான் சொல்லிருக்கா. தடுப்பூசி போடணும். எனக்கு பாதி வயசே போயிரும் போல இருக்க. என்னடி உன் அண்ணிகாரிய நர்ஸும் என்ன பேசிட்டு இருக்காவே, ஒண்ணும் புரியல. ஏமா, வந்ததே லேட்டா? அதான் நர்ஸ் அண்ணிய 4 ரைடு விட்டுட்டு இருக்கு. ஓஹோ, உன் அண்ணிகாரி திட்டு வாங்கிட்டு இருக்காளா? அதான் மெதுவா ரகசியமா பேசுறாங்களாமோ, கீழே விழுந்தாலும் மீசல மண் ஒட்டலியா உன் அண்ணிகாரிக்கு. சிஸ்டர், நான் சொன்னம்ல எல்லாரையும் மாதிரியும் குழந்தை பேர சொல்லி கூப்பிடாதுங்க, சின்ன பொண்ணுன்னு சொல்லுங்க, சும்மா சிட்டா பறந்து ஓடிய வந்துருவேன். சரி மேடம், உங்க பேரையே சொல்றேன், குழந்தைய தூக்கிட்டு வாங்க, நீங்க மட்டும் வந்துடாதீங்க. சிஸ்டர், நல்ல நக்கலா பேசுறீல. சரிங்க, போய் உட்காருங்க. அப்பா, நர்ஸ் ஐஸ் வச்சாச்சு, அடுத்தது என் மாமியாரையும் நாத்தன் அறியும், எப்படி எல்லாம் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. நடி, நர்ஸ் கிட்ட நல்ல ஏச்சி வாங்கினா போல இருக்கு. இல்லையா, நீங்க வந்து பாத்தீங்களோ? நாங்கதான் எல்லாத்தையும் கேட்டுட்டோமே. என்னத்தையும் சொல்றிய? எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? ஆமா, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டுட்டேனே. ஒரு நிமிஷத்துல என் இதயமே வெளியில வந்துட்ட. என் நிலைமை புரியாம இப்படி விளையாடிட்டு இருக்கிறே கிளவி, நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் செத்துக்கிட்டே இருக்கேன் கிளவி. என்னடி நர்ஸ் எப்ப கூப்பிடுவாவ? நல்ல நேரம் பாத்துக்கிட்டு இருக்காவதே, கூப்பிடுவாவ. வரும்போது பூனை ஒண்ணு குறுக்க போச்சு, அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு, நடந்துருச்சு.
சின்ன பொண்ணு, சீக்கிரம் உங்க பையனை கூட்டிட்டு வாங்க. என்ன நீ நர்ஸ் பையன்னு சொல்றாங்க? போச்சு, வாசமா மாட்டிக்கிட்டேன். என்னட்டே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தானே பிள்ளை தூங்கி முடிச்சிச்சு. தூங்கு தூங்குனா உடனே தூக்கம் வந்துருமா? என்னடி ஏன் பேத்திக்கிட்ட, நான் கொஞ்சிறேன், உனக்கு என்னடி? யாரா சாத்தி, எதுக்குமா அளவுரா? பிள்ளைக்கு பூரி வேணுமா? ஆமாட்டே, உங்க பேத்திக்கு பூரிக்கு மட்டன் குழம்பு வேணுமா, வச்சு குடுக்கறீங்களா? என்ன பிள்ளை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே கிடக்கா? என்ன ஆச்சுன்னு தொட்டு பாப்போம். சொல்லுங்க நீ. ஐயோ மாலா, அப்படியெல்லாம் இல்ல, இது நீங்க தொட்டு பாத்துக்கோங்க. அப்படி சொல்லுடி. ஏடி பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்க போல இருக்க, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதுடி. ஒன்னும் பயப்படாதுங்கதே, டாக்டர் நேற்றே சொல்லிவிட்டாவ, தடுப்பூசி போட்டிருக்கிறதுனால காய்ச்சல் வருமா? அப்படியா, ஒன்னும் பயப்படாதடி. பிள்ளைக்கு சுடுதண்ணில கொஞ்சம் துணிய முக்கி லேசா நினைச்சு பிள்ளைக்கு உடம்பெல்லாம் ஒத்தி ஒத்தி எடுக்கிறேன். எம்மாடி, ஏடி உனக்கு என்னடி ஆச்சு? எப்படித்தே, என் குழந்தைக்கு ஒரு சொட்டு துணி இல்லாம தொடச்சி எடுக்கலாம்? சிறப்பு குடுத்திருக்காருதே, அத குடுத்தாலே போதுமா? துணிய வச்சு தொடச்சி எடுக்க நான் விட மாட்டேன். அது சாதாரணமாவே சொல்லிட்டு போயாண்டி, அதுக்கு எதுக்குடி ஒரு சொட்டு துணி இல்லாம தொடாதீங்கன்னு சொல்ற? ஐயோ, கிழவி கண்டுபிடிச்சா போல இருக்கு. ஏத்தே, நான் உங்ககிட்ட சும்மா விளையாடுனதே. ஏன் நீ எங்க அம்மா கிட்ட இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறீ? எங்க அம்மாக்கு வேற பிரஷர் அதிகம், ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுனா? என்னப்பா, சும்மா விளையாட கூட கூடாதா? ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் பயம் காட்டி விட்டியடி. சரி சரி விடுங்கதே, எங்க அத்தை சிரிச்சாதான் அழகா இருப்பாவ. சிப்பாட்டி, இவ வேற. சும்மாதான் சொன்னேன், கிழவி மயங்கிட்டா. ஏத்தே, நீங்க தானே ஒரு மர்மமா முன்னாடி இப்படி அத்தை விடுவாவ? சை, கொஞ்சம் என்ன தள்ளுங்களேன் திரு சதி, ஷாரா, ரம்யா, மணிகண்டன், ராணி, தஷ்வினி, மணிபழனி, அருணா, முத்துராஜ், ரேச்சல், ஷாரன், தஸ்னிம், விமலா தேவி, அபிராமி, ரோசியா, ஷிராஜ், ஜோதி, ராகவி, சரஸ்வதி,
சாஸ்விகா, அனன்யா, ஜாஸ்மின், நேசரஞ்சன், பிரேமலதா, ராம்விஜி, ஜெயபாலன், மகத்தி, முஸ்து, சாய் சஞ்சனா, சாய் ஹரித்யா, சுப்பிரமணின், சந்திர விஜேந்திரன், ரக்ஷிதா ஸ்ரீ, மணிகண்டன், அக்பர் சமீரா, நித்யா, சக்தி, ஆதிஃப், ஹரிஷ்குமார், செல்வி, ஜீவி, விஷ்ணுபிரியா, புனிதா அம்மு, பரமேஸ்வரி பாப்பா, பிரியா பாப்பா, மோனிகா, ஜெயசுதா, கனகா, கிருஷ்ணபிரியா கலா, சோனியா சோனி, வளர்மதி, ஜோ மர்லின், திவ்யன்ஷா, உங்கள் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹன்ஷிகா, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.